அட்மிட் ஆயிருக்காங்க.
யூனிஃபார்முடைய கண்ணியத்தை நாங்க காப்பாற்ற விரும்புறோம். காவல்துறையின மொத்த கண்ணி இருக்கு, காலையில் கோஷம் இருக்கு, நாங்க விடல. யாராச்சும் உங்களை பத்தி தப்பா பேசிட்டாங்க, இங்க ஒரு அடி கொஞ்சமாச்சு கோஆபரேட் பண்ண சார். பாருங்க சார், நீங்க வந்து ஒரு ஒரு தவிர்க்க முடியாத நிலைமையில தள்ளி வச்சிருக்கீங்க ஐயா. காவல்துறையில நாம் எதை இப்ப பேசினாலும் கூட அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய அந்த காக்கி சட்டைக்கு ஒரு கலந்து இல்லைங்களா? எந்த மாற்று கருத்து? அதனாலதான் நீங்க எல்லாம் வரும்பொழுது காவல்துறையை பத்தி எந்த ஒரு கோஷமும் போட்டாதீங்க. நம்ம கட்சி காவல்துறையை மதிப்பீங்க, எந்த கட்சி மதிப்பீங்க? எந்த கட்சி மதிப்பு? நடந்த சம்பவம் ரொம்ப ரொம்ப தவறு. எஸ்பி சார்ட்ட தான் சொன்னேன் சார், கூட்டம் அதிகமா இருக்கு. நீங்க அவங்கள்ட்ட சொல்லணும்னா ஒரு வார்த்தை போன் பண்ணா உள்ள இருந்து வந்து நாங்க சொல்லிருக்கோம். கொடுத்த நேரத்துக்கு வர்றோம், கொடுத்த இடத்துக்கு போறோம், கொடுத்த நேரத்துல வேட்புமனு தாக்கல் பண்றோம். இந்த மாதிரி நீங்க வந்து லாட்டரி சார்ஜ் பண்ணிட்டீங்க. ஒரு காவல்துறை கண்காணிப்பாளர இது போல் நாம ஒரு ரோட்ல நிக்க வச்சு பேசுறதே ரொம்ப தப்பு, கரெக்டுங்களா? ஒரு சமயம் அதனால அவர் ரொம்ப நேரம் நிக்க கூடாது. ஏன்னா இங்க பாருங்க, அவர்கள் இறங்கி வரும் பொழுது மூன்று முறை இறங்கி போவது நம்முடைய கண்ணியம் இல்லைங்களா? காவல்துறைக்கு எப்பொழுது மரியாதை கொடுத்து ஒரு கண்ணியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி. இன்னைக்கு காவல்துறை கண்காணிப்பாளர் வந்து எந்த சூழ்நிலை அது தெரிந்து நடக்கவில்லை. நாங்க அந்த நேரத்துல ரெண்டு கட்சி தொண்டர்களும் அழித்துக் கொள்ளக் கூடாது என்பதற்காகத்தான் இருந்தேன். வேண்டும் என்றே யாரும் செய்யவில்லை. அதே நேரத்துல அமைதியை புரிஞ்சுக்க, நாளைக்கு ரோட்ல ஒரு ரவுடி காவல்துறையை பார்த்து பயப்படணுமா இல்லீங்களா? காவல்துறை என்னையே அடித்திருந்தாலும் கூட இதையெல்லாம் பேசுவேன். ஏன்னா ஒட்டுமொத்த காவல்துறையும் வீதியில நிற்க வைத்து நான் பேசுவது தப்பா போயிடும் இல்லீங்களா? நம்ம கட்சியில லாட்டி சார்ஜ் அடி வாங்காத யாருமே எங்கெல்லாம் வாங்கிடுவோம். காவல்துறை கண்காணிப்பாளர் வந்து இதை தெரிந்து நடக்கவில்லை. நாங்கள் அந்த சூழ்நிலையை கட்டுக்குக் கொள்வதற்கு முயற்சி எடுத்தோம். இதனால யாராவது உங்க தொண்டர்களுக்கு ஏதாவது மன வருத்தம் ஏற்பட்டிருந்தால் அதற்காக நான் மன்னிப்பை தெரிவிச்சிருக்கேன். அவர் சொன்ன பிறகு மரியாதை கொடுத்து, ஆனா அமைங்க, ஒரு காவல்துறை கண்காணிப்பாளர்கள் சொன்ன பிறகு மரியாதை கொடுத்து, மரியாதை கொடுத்து நம்முடைய தொண்டர்கள் யார் காயப்பட்டிருக்கிறார்களோ அவங்களை பார்க்கறதுக்கு நானும் முருகன் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அவர் நடந்துச்சுங்கன்னா காவல்துறையை கலங்கப்படுத்துவது தவறாகிவிடும். அவர்கள் வந்து இதை சொன்ன பிறகு கண்ணியமாக காவல்துறை அந்த கடமையை செஞ்சிட்டோம், நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லிவிட்டு இவங்க அமைதியாருங்க, அமைதியாருங்க, ஒரு அமைதியாருங்க, 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 அண்ணா அமைதியாருங்க, ஐயா அமைதியாருங்க. நேரா சாரிங்கண்ணே.
ஒண்ணு இல்ல, சரி சரி பண்ணிக்கலாம் சரியா. முருகனுக்காக வந்து வெயில் நின்று எந்த தப்புமே பண்ணாம கொஞ்சம் அமைதியா இருக்கு, அமைதியா இருக்கு.